بسم الله الرحمن الرحيم إسلامي چندنی تلیپ شمائل الرسول صلى الله عليه وسلم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم عن عبد الله بن مسعود رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم إني لأعرف آخر أهل النار خروجا رجلا يخرج منها زحفا فيقال له انطلق فدخل الجنة قال فيذهب ليدخل الجنة فيجد الناس قد أخذوا المنازل فيرجع فيقول يا ربي قد أخذ الناس المنازل فيقال له أتذكر الزمان الذي كنت فيه فيقول نعم قال فيقال له تمنى قال فيتمنى فيقال له فإن لك الذي تمنيت وعشرة أضعاف الدنيا قال فيقال تسخر بي وأنت الملك قال لقد رأيت رسول الله صلى الله عليه وسلم ضحك حتى بدت نواجذه صدق رسول الله صلى الله عليه وسلم غنيمك إسلامي أنبو سوندنغلي واسطة كان ذيك پتح حديث عبد الله بن مسعود رضي الله عنه ورغل عربي كرارغل கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நவீண்டார்கள். நரகவாசிகளில் இறுதியாக நரகத்திலிருந்து வெளியேறுபவரை வஹி இறை செய்தி மூலமாக நான் நன்கு அறிவேன். நரகிலிருந்து தவழ்ந்தவாறு வெளியேறுகின்ற மனிதரே அவர். அவரிடம் எழுந்து சென்று சொர்க்கத்திற்குள் நுழையும் என்று இறையானை பிறப்பிக்கப்படும். அவ்விதமே சொர்க்கத்திற்குள் நுழைவதற்காக அவர் செல்வார். அங்கு மக்கள் தத்தமது இருப்பிடங்களை கைப்பற்றி கொண்டிருப்பதை காண்பார். உடனே திரும்பி வந்து யா அல்லாஹ், மக்கள் எல்லோரும் தத்தமது இருப்பிடங்களை கைப்பற்றி கொண்டு விட்டார்களே என்று கூறுவார். நெருக்கடி மிகுந்த உலகில் நீர் வாழ்ந்த காலம் உமது நினைவில் இருக்கிறதா என்று அவரிடம் கேட்கப்படும். அதற்கு அவர் ஆம் என்பார். அப்போது அவரிடம் உமது விருப்பங்களை அடைய ஆசை கொள்ளும் என்று கூறப்படும். அவ்விதமே ஆசைப்படுவார். அவரிடம் நீர் ஆசைப்பட்டதும் உமக்கு கிடைக்கும். உலகத்தை போன்று 10 மடங்கு அளவுக்கு அதிகமாக அதிகப்படியாகவும் உமக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படும். அதற்கு அவர் அரசனாகிய நீ என்னை பரிகாசம் செய்கிறாயா என்று கேட்பார். இதை எடுத்துரைக்கும் அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கடவாய்ப்பற்கள் தெரியும் அளவுக்கு சிரித்ததை அல்லாவின் மீது ஆணையாக நான் பார்த்தேன் என்று அப்துல்லாஹி இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள். சொர்க்கத்தில் உள்ள இருப்பிடங்கள் நிறைந்து விட்டன. இனி வருவோருக்கு அங்கு இடமில்லை. அவர்களிடம் இருந்துதான் தங்க இடம் வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் எண்ணியதை போன்று அவரது இப்பேச்சு அமைந்துள்ளது. உண்மை நிலை அதுவல்ல. நெருக்கடியான உலகத்தை போன்று மறுமை உலகமும் இருக்கும் என்று கருதி கொண்டாயா? உலகில்தான் இருப்பிடங்கள் நிறைந்து விட்டால் பிறரிடம் இருந்து வாங்கும் நிலை உருவாகும். மறுமை உலகம் அப்படியானது அல்ல. மறுமை விரிந்து பரந்த உலகம். இங்கு நீர் ஆசைப்பட்டதும் கிடைக்கும். இறைவனின் நாட்டப்படி 10 மடங்கு அளவுக்கு கிடைக்கும் என்று அவரிடத்திலே சொல்லப்பட்டது. இறை பரிசை செவியுற்றதும் அளவு கடந்த மகிழ்ச்சியின் காரணமாக திகைப்பும் வியப்பும் மேலிட இவ்விதம் அவர் கூறுகிறார். அதாவது என்னை நீ பரிகாசம் செய்கிறாயா என்று. அவரது திகைப்பு பேச்சையும் இறைவனின் பேர் அருளையும் நினைத்து வியப்புற்று நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கடவாய்ப்பற்கள் தெரிகின்ற அளவுக்கு சிரித்தார்கள் என்று நாம் காண முடிகிறது. இந்த நபிமொழி ஸஹீஹுல் புகாரியிலே 6571வது நபிமொழியாகவும் சஹீஹ் முஸ்லிமிலே 308வது நபிமொழியாகவும்
ஜாமிய திருமதியிலே 2517வது நபிமொழியாகவும் சுரண இப்னு மாஜாவிலே 4339வது நபிமொழியாகவும் முஸ்னது அஹ்மதிலும் தபரானியில் கபீரிலும் பைஹக்கியிலும் ஷரஹு சுன்னாவிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இந்த உலகத்தை போன்றதல்ல மறுமை, அது விசாலமானது, விசித்திரமானது, யாருடைய கற்பனைக்கும் எட்டாதது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அத்தகைய சொர்க்கத்தை அடைகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. அமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.